ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் க்ளாஸ் நைனில் டபுள் சேன் யூஸ் பண்ணி எப்படி ஹேங்கிங் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ண ப்ரேஸ்லெட்டில் தான் எப்படி வந்து ஹேங்கிங் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் அதாவது இதில் வந்து பிரேஸ்லெட் ரெடி பண்ணிவிட்டு ஹேங்கிங் அட்டாச் பண்ணுறது இப்போ இதுக்கான மெட்டீரியலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் செயின் தேவைப்படும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெட்பின் ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அல்லது ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஹெட்பின் இருக்கும் அந் இது அல்லது அந்த பின் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ஹெட் பின்னில் ஹேங்கிங்காக வந்து நம்ம என்ன பிரேஸ்லெட் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த பிரேஸ்லெட்டில் என்ன கலர் இருக்கும் அந்த கலரில் பீட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸ் தேவைப்படும் அப்புறம் வந்து ஒரு சாம்ஸு ஸோ இது இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம இந்த ரெண்டு பிரேஸ்லெட்லையும் வந்து ஹேங்கிங் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த பிரேஸ்லெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹேங்கிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் செயின் எடுத்துருக்கிறேன் இந்த செயினில் வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த செயினை வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஒரு செயினோட லெந்து பார்த்திங்கன்னா டூ இன்ஜி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது டூ இன்ஜி சைஸில் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து சிசர் சிஸர்கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த செயின் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனாலேயேக்கு ஈஸியாக கட் ஆகிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா டூ இன்ஜி சைஸில் வந்து நம்ம ஒரு செயின் வந்து கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் இன்ஜி சைஸில் செயினை கட் பண்ணி எடுக்கணும் ஹேங்கிங் பண்ணும்போது ரெண்டு செயினும் சேம் லெந்தில் இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் ஒரு செயினோட ஒரு செயின் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் லெந்தாகவும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செயினை கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி செயினை கட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம என்னதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ரெண்டு செயினையுமே நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படும் இந்த ஒரு ஜம்ப்ஸில் தான் இந்த ரெண்டு செயினையுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும் இங்கே எந்த கலரில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் கீழே வந்து ஹேங்கிங்க்கு வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நம்ம ஹெட்பின் யூஸ் பண்ணுவோம் இந்த ஹெட்பின்னில் வந்து அந்த பீட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலக்கி ஸோ வந்து நம்ம இந்த ஹேங்கிங்லையும் ரெண்டு கலர் எடுத்து ஒவ்வொரு ஹேங்கிங்லையும் வந்து ஒவ்வொரு கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹெட்பின் பின் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனாலக்கி நம்ம டைரெக்டாக அந்த செயினில் வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ அதனால் இதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து அதோடு நம்ம அட்டாச் பண்ண முடியும் இந்த பின்னில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு பீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த கம்பி என்ன பண்ணிடலான்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த பீட்ஸோடு அந்த கம்பியை வந்து ஒரு சின்னதாக ஒரு லூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீட்ஸ் பக்கத்துலேயே வந்து லைட்டாக பெண்ட் பண்ணணும் ஸோ இதில் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து எண்டில் வந்து பிளேயரை வந்து ஹோல்ட் பண்ணிவிடுங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த லூப்பில் தான் நம்ம வந்து ஜம்ப்ரிங்ஸை ஆட் பண்ணி அந்த செயினோட நம்ம அட்டாச் பண்ணுவோம் ரெண்டு பீட்ஸையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பீட்ஸையுமே ரெடி பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த செயினுக்கு கீழே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை வந்து அதோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸ் எடுத்து அதை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில வந்து அந்த செயினை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இந்த செயின் ஆட் பண்ணதுக்கு பிறகு அந்த பீட்ஸையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் அந்த செயினையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி செயினையும் பீட்ஸையும் போட்ட பிறகு இப்போ ஜம்ப் ரிங்ஸை வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து லாக் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக லாக் பண்ணணும் ஸோ லாக் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம ரெண்டு செயினையுமே வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸில் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு ரெண்டு ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த ஹேங்கிங்கை நம்ம ஒரு ஜம்ப் ரிங்ஸோடு அட்டாச் பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துடுங்க ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெண்டு செயினையுமே இதோடு ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு செயினாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு செயினையுமே வந்து ஆட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஜம்ப் ரிங்ஸை இப்போ வந்து லாக் பண்ண இல்லை ஸோ நம்ம ஜம்ப் ரிங்ஸை வந்து ரெண்டாவது லாக் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே அங்கே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம பிரைஸ்லெட்டை எடுத்துக்கலாம் ஃபிரேஸ்லேட்டில் நம்ம எங்கே நாட் போட்டிருக்கோம்னு பார்க்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம நாட் போட்டிருக்கோம் இப்போ நாட் போட்டிருக்கதை இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஹேங்கிங்கை வந்து அட்டாச் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு ஸோ நான் இதில் தான் வந்து ஹேங்கிங்கை அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ ஹேங்கிங்கை அட்டாச் பண்ண முன்னாடி ஒரு வரல அடியில் வச்சுட்டு எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி பிடிச்சிடுங்க ரெண்டு பீட்ஸையுமே வந்து சைடில் ஒதுக்கி விட்டுவிடுங்க ஒதுக்கி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸை அந்த எலாஸ்டிக் உள்ளாடி நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் வந்து பிகினர்ஸுக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் பழகிட்டு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணிவிட்டு தான் ஹேங்கிங் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஹேங்கிங்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு பிக்னெஸுக்கு வந்து அந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபைனல் ஃபைனலுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேங்கிங்கோட லெந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து செயினோட லெந்து வைக்கணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இனி ஒரு பிரேஸ்லெட்டோட ஹேங்கிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் இந்த பிரேஸ்லெட் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எப்படி வந்து செயின் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் வேரி ஆகும் இந்த செயினோட லெந்த் பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ச்சி தான் வந்து எடுக்க போகிறேன் ஒரு செயினோட சைஸ் வந்து ஒரு இன்ச்சியில் கட் பண்ணிக்கிறேன் இனி ஒரு செயினோட லெந்து வந்து ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் இன்ஜியில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் இதனுடைய லெந்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு இன்ச்சி சைஸில் இருக்கக்கூடிய செயினோட லெந்து இப்போ நெக்ஸ்ட்டு செயனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஸோ அதுக்கு ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஹேங்கிங்க்கு ரெண்டு செயினுமே வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதோட என்னதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பிரேஸ்லெட்லையும் நம்ம கீழே ஹேங் பண்ணுறதுக்கு பீட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ பீட்ஸ் அந்த ப்ரேஸ்லெட்டில் என்ன பீட்ஸ் இருக்கிறதோ அதே கலரில் சேம் பீட்ஸ் தான் நம்ம இதுக்கு எடுக்க போகிறோம் இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம ஒரு செயினில் பீட்ஸ் ஆட் பண்ணோம் இன்னொரு செயினில் சாம்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஹேங்கிங்கில் வந்து ஒரு செயினில் மட்டும்தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த பிரேஸ்லெட்டில் டூ டைப் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் ஹெட்பின்லேயே அதே பேட்டனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெட்பின்ல நம்ம ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனாலக்கே இந்த ஹெட்பின்னை வந்து கட் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கம்பி வெளியில் நீண்டுகிட்டு இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ டைட் பண்ணிக்குங்க ஃபஸ்ட்டே நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பெரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறதுனால அதனால் ஓரளவுக்கு பெர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம் டைட்டாக லாக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஹேங்கிங்க்கு பீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ண பீட்ஸில் ஒரு ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜம்ப் ரிங்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸில் ஆட் பண்ணிக்குங்க அதே போல் சாம்ப்ஸ்லையும் நம்ம ஒரு ஜம்ப் ரிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் செயினோட எண்டில் ஹேங்கிங் பண்ணக்கூடிய ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு செயினில் அட்டாச் பண்ணிக்கலாம் செயினோட எண்டில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீட்ஸ் வேணும் ரெண்டாவது சாம்ஸ் வேணுன்னா இந்த ஆர்டர் படியும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு லீஃபும் செகண்டு பீட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி போட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஃபஸ்ட்டு ஹேங்கிங்காக பீட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு பிறகு தான் வந்து சாம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் இதில் செயனை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பீட்ஸோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு பிறகு அது ஓப்பனாக இருக்கும் அந்த ஓப்பனை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹேங்கிங்கை ரெடி பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ஹேங்கிங்கையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் ரெண்டையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த ரெண்டேமே வந்து ஜம் ஜம்ரிங்ஸ்லாம் ஆட் பண்ணணும் ஒரே ஒரு ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸில் தான் இந்த ரெண்டு ஹேங்கிங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெண்டு செயினையுமே வந்து இதோட ஆட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு செயினையுமே இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க இந்த ரெண்டு செயினையுமே ஆட் பண்ணதுக்கு பிறகு ஜம்ப் ரிங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் இதில் ரெண்டு ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணுறதுனாலக்கி ஃபஸ்ட்டு ஒன்றை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்ளோஸ் பண்ணுறதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பிளேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வந்து டைட் ஆகலை ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செயின் வந்து வெளியில் வந்துடும் நம்ம போட்டிருக்க செயின் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா பிளேயரை நல்லா ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எப்படி பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் பிளேயரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடில் இருக்க எண்டும் உள்ளாடி போயிடும் ஸோ இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து செயின் வந்து வெளியில் வராது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எண்டு வந்து மேலே எலும்பி இருக்குது இந்த மாதிரி எலும்பி இருந்துச்சு அப்படின்னா பிளேயரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளாடி போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக வந்து டைட் பண்ணணும் இந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க செயின் வந்து வெளியில் வராது இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த ஹேங்கிங்கை பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணணும் ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு இனி ஒரு ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துடுங்க ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜம்ப்ரிங்ஸை வந்து பிரேஸ்லெட்டில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட்டில் நம்ம சென்டராக பார்த்துட்டு எங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஹேங்கிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து இது தான் ஸோ நான் இதில் தான் வந்து நான் ஹேங்கிங்கை ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப் ஜம்ப்ரிங்ஸை நல்லா டைட் பண்ணிக்குங்க டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும் பிரேஸ்லெட்டில் ஹேங்கிங் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேங்கிங் ப்ரேஸ்லெட்டில் இது வரைக்கும் மூணு டிசைன் பார்த்துருக்குறோம் இதே மாதிரி நிறைய டிசைனில் ஹேங்கிங் பிரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இனி வர வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த கிளாஸில் ரெண்டு டிசைனில் எப்படி ஹேங்கிங் பிரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்கிறது ரெண்டுமே வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ண ப்ரைஸ்லெட்டு செகண்ட் ஒன் வந்து பீட்ஸும் சாம்ஸும் ஆட் பண்ணி பண்ண ப்ரைஸ்லெட்டு இந்த ரெண்டு ப்ரைஸ்லெட்டோடய ஃபைனல் லுக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு எந்த பிரைஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ்லெட்டுக்கு கீழே நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கறோம் ஸோ பீட்ஸுக்கு பதிலாக நம்ம ரெண்டுமே சாம்ஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரைஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரிங் யூஸ் பண்ணி எப்படி பிரைஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த ப்ரைஸ்லெட் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்குறதுக்கும் ஈஸியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்